நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ பதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்டில் வர்ற ஹுட்டக் மெலன்மைன் ப்ரீமியம் ஹுட் ஃபினிஷ். இந்த சீலர் வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும், அதாவது பார்த்தோன்னா மரத்தால் செய்யப்பட்ட ஜன்னல் கதவு மெயின் டோரு இது மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா பாலிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மெட்டீரியலை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம சாப்பிட்ட போகிறோம், சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த மெலன்மைனில் வந்து பார்த்தோன்னா பாலிஷ் வாங்கியிருந்திருக்கேன் மேட்டில், அந்த பாலிஷ் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு காட்டிடுறேன். வீடியோ பக்கத்துல சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தீனா டூ ஷியூன் டூடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்கன் கிளிக் வச்சுங்க, அப்போ தான் நான் பாடுற பயனுள்ள தொடர்ந்து கிடைச்சிருக்கோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே பாருங்கள், ஏஷியன் பெயிண்டில் வர ஹுட்டக் மெலன்மைன் ப்ரீமியம் ஹுட் ஃபினிஷ். இது வந்து பார்த்தோன்னா இதே சீலர் இருக்குது, பாலிஷ் இருக்குது. நான் இதை கொண்டு தான் வந்து பார்த்தோன்னா இப்போ டோருக்கு வந்து பாலிஷ் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நண்பர்களே பாருங்கள், எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்துருக்கு பாருங்கள். இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மெலன்மைன் சீலர் வந்து ரெண்டு கோடு அப்ளை பண்ணிவிட்டு பாலிஷ் வந்து ஒரு கோடு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். நண்பர்களே, இந்த டோருக்கு நான் எப்படி பாலிஷ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல் பற்றி உங்களுக்கு விஷயம் சொல்லிடுறேன். இதான் வந்து பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்டில் வர ஹுட்டக் மெலன்மைன் ப்ரீமியம் ஹுட் ஃபினிஷ். இதில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு மேலே இது சொல்கிறாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷ் லாங், அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து உழைக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு, இந்த ஒரு லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 900 ml வந்து பார்த்தோன்னா சீலர் இருக்கும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml பார்த்தீங்கன்னா ஹார்ட்னர் இருக்கும். அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இது தனித்தனியாக இருக்கும், அது கூட பார்த்தா தின்னரும் யூஸ் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெலன்மைனில் சீலர், இது இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 506 ரூபாய் போட்டிருக்காங்க. நண்பர்களே பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பேக்கெட்டு, இந்த ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா 900 ml வந்து பார்த்தீங்கன்னா சீலர் இருக்குது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 100 ml வந்து தனியாக ஹார்ட்னர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். பாலிசி இதே மாதிரி தான் இருக்கும். நண்பர்களே பாருங்கள், நம்ம அந்த பாக்ஸ் மேலே என்னென்ன இது கொடுத்தாங்களோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, அதாவது ரேட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு உழைக்கும்னு சொல்லிட்டு அது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ண இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள் நல்லா உங்களுக்கு சொல்கிறேன். நண்பர்களே, நம்ம இதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோன்னா எது வந்து அந்த சீலர் அப்ளை பண்ண போகிறோமோ அதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிடணும். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நண்பர்களே பாருங்கள், இப்போ இந்த டோர் தான் பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ண போகிறோம். பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா சீலர் வந்து அப்ளை பண்ணணும். சீலர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ நல்லா தேய்க்கணும், க்ளீனாக தேய்ச்சி நைஸாக ஆகணும். பாருங்கள், நான் கை வச்சு தேய்ச்சி நைஸாக வருது, பாருங்கள் நான் எண்ணெய் தேய்ச்சி முடிச்சிட்டேன். அதாவது பார்த்தோன்னா இந்த மாதிரி ரோல் ஷீட்டில் வந்து பார்த்தோன்னா 80 அல்லது 100 அல்லது 120 இந்த மாதிரி ஷீட் இருக்கும். ரோல் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபாக இருக்கும். அந்த ரோல் ஷீட்டை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சின்னதாக வச்சு நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹுட்டை வந்து இந்த டோரை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக தேய்க்கணும். நல்லா தேய்ச்சுமா நைஸ் வரும், நல்லா நைஸ் வந்துட்டு பிறகு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ஷீட் இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா 150. இந்த ஷீட்டை நீங்கள் நல்லா தேய்ச்சினா நைஸ் வரும். நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு அதன் பிறகு இந்த டிசைன்லாம் இருக்குது பாருங்கள், இந்த டிசைன் இருக்கிற இடத்துல அந்த விநாயகர் சிலை இருக்குல்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ஷீட் ரோல் ஷீட் வச்சு தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை வச்சு தேய்க்கலாம். தேய்ச்சி முடிச்சுட்டு அதன் பிறகு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் நூல் இருக்கும், இந்த ஸ்டீல் நூலை வாங்கிட்டு வந்து நீங்கள் இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா கையில் வந்து நல்லா சுருட்டி அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த டிசைன்லாம் நல்லா தேய்க்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன மூளை முடுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஸ்டீல் நூல் வந்து போய் நல்லா தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே ரோல் ஷீட்டோ வாட்டர் ஷீட்டோ வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி அந்த டிசைன் உள்ளலாம் போகாது, சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டீல் வச்சு இது மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா நைஸாகிடும். அந்த ரஃபாக இருக்குதுல அது நல்லா நைஸாகிடும். நல்லா நைஸாக தேய்ச்சி முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெடிப்பு மாதிரி நல்லா கிராக் தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்டில் சரியாக வந்து பேக்கிங் பண்ணாமல் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த உட்டக் பில்லர், இந்த உட்டக் பில்லர் வந்து பார்த்தோன்னா பட்டி தான் இது. இந்த பட்டி வந்து பார்த்தோன்னா அந்த டோரில் எங்கெல்லாம் வந்து கேப் இருக்கோ, அதாவது பார்த்தோன்னா ஜாயிண்டில் வந்து எங்கே கேப் தேர்த்தோ விரிசல் தேர்த்தோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பேக்கிங் பண்ணிடலாம். இது 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 431 ரூபாய் இதோட ரேட்டு. இது வந்து பார்த்தோன்னா டீக் விட்டு தான் இது, அதாவது பார்த்தோன்னா இந்த பட்டி வந்து பார்த்தோன்னா டீக் கலர், அதாவது பார்த்தோன்னா மர கலரில் இருக்கும். இந்த பட்டி வந்து என்ன செய்யணும் பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணி எங்கெல்லாம் வந்து ஜாயிண்ட்டு வந்து கேப் தேர்த்து அந்த இடத்துல வந்து பண்ண பேக்கிங் பண்ணணும். இது வந்து பாருங்க, நம்ம டோரை தேய்க்கிறதுக்கு முன்னாடியே கூட நம்ம இதை பார்த்துடலாம், அதன் பிறகு கூட தேய்க்கலாம். அல்லது நீங்கள் தேய்ச்சிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு நல்லா தேய்ச்சிட்டு அதன் பிறகு சீலர் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
நண்பர்களே பாருங்கள் அந்த பில்லரை வந்து பார்த்தீங்கன்னா இறந்து வெடிப்பில்லாம் வச்சுட்டு நல்லா கிளீனாக தேய்ச்சி முடிச்சாச்சு. தேய்ச்சி முடிச்சுட்டு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சீலர் வந்து அப்ளை பண்ணோம். இப்போ பாருங்கள் மெலாமின் சீலர் இருக்குது, ஹார்ட்னர் இருக்குது. இந்த சீலரில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா டோரில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைனர் தேவைப்படும். நான் ஸ்டைனர் பார்த்தா ரெண்டு வச்சுருக்கேன், ரெண்டு ஸ்டைனர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சீலரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹுட்டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா A1 வந்து டர்ஃபர், அதாவது பார்த்தீங்கன்னா A1 தின்னர் வச்சுருக்கேன், என்சி தின்னர். இது இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நண்பர்களே பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணிட்டேன், அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 900 ml வந்து பார்த்தீங்கன்னா 100 ml வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்து பார்த்தீங்கன்னா தின்னர் ஊற்றி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹுட்டு வந்து என்னோடய டோர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரே ஈவனாக இருந்ததால் கலர் வந்து நான் அதிகமாக சேஞ்ச் பண்ணல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டும் ரோஸ் வுட்டும் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்டைனரு, சீலரு, ஹார்ட்னரு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தின்னர், இதெல்லாமே ஆட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள் இதில் ஸ்டைனர் போட்டதால் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் ப்ரௌனாக தெரியுது பாருங்கள். இப்போ இந்த சீலர் வந்து பார்த்தீங்கன்னா டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட அப்ளை பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணுற ஸ்டைனர் ஒன்று காட்டுறேன் பாருங்கள், ஏஷியன் பெயிண்டில் ஹுட்டோட ஸ்டைனர். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணுறது தான். இது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வால்நட் இதோடைய ஸ்டைனர் கலரு. இது என்ன ரேட்னு பார்த்தீங்கன்னா 66 ரூபா. அதுக்கடுத்து இன்னொரு ஸ்டைனர் நான் யூஸ் பண்ணுறது காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது 100 ml தான், ஹுட் ஸ்டைனர் தான். இது இது வந்து பார்த்தீங்கன்னா 56 ரூபா, அதாவது பார்த்தீங்கன்னா டீ கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டுன்றாங்க அந்த கலர். இது இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா சீலரு, ஹார்ட்னரு, ஸ்டைனரு, அதுக்கடுத்து தின்னர், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள், ரெண்டு கோடு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டோரை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்குது. அதாவது 320 வந்து யூஸ் பண்ண போகிறேன். 320 வந்து நல்லா வச்சு இதை தேய்ச்சிட்டு அதேமாதிரி ஸ்டீல் உள்ளது பார்த்து டிசைன் எல்லாம் ஸ்டீலில் வச்சு நல்லா தேய்க்கணும். தேய்ச்சி முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சீலர் வந்து இன்னொரு கூட வந்து அப்ளை பண்ணணும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 320 இருக்குது அல்லது 400 இருக்குது, அந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக வரதுக்காக தேய்க்கிறது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டோரை வந்து நல்லா க்ளீனாக தேய்ச்சிடணும். தேய்ச்சி முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலிஷ் வந்து அப்ளை பண்ணணும். நண்பர்களே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெலாயின் மேல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஹுட் ஃபினிஷ். ஹுட் ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா பாலிஷ். இது பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெலாயின் மேன் மேட் கொடுத்துருக்காங்க பாரு. இது மாதிரி கொடுத்துனா இது வந்து பாலிஷு. இப்போ நம்ம சீலர் எப்படி மிக்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி இதையும் மிக்ஸ் பண்ணணும். என்ன ஒன்றுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் எடுத்துக்கிறோம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்னர் 100 ml அதையும் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த A1 மல்டி பர்ஃபார்மன்ஸ்ன்ற இந்த தின்னர் எடுத்துக்கிறோம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக தின்னர் கொடுப்பாங்க, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா தின்னர், ஹார்ட்னர், பாலிஷு இது மூணு மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணால் போதுமானது. பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 900 ml வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் கொடுத்துருக்காங்க, 100 ml பார்த்தீங்கன்னா ஹார்ட்னர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml வந்து பார்த்தீங்கன்னா தின்னர் ஊற்றிக்கிறோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஏற்கனவே சீலர் அடித்து தேய்ச்சி வச்சுருக்கலையே அந்த டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அதை அப்ளை பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சீலரில் வந்து பார்த்தோன்னா ஸ்டைனர்லாம் ஊற்றி கலர் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா டோர் வந்து கலராக சேஞ்ச் பண்ணிட்டோம். அது மாதிரி பண்ணிட்டு போய் நம்ம ஃபினிஷிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சுக்கு இந்த பாலிஷ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்து நம்ம எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, ஹார்ட்னரும் என்சி தின்னரும் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் போதுமானது. அதாவது பார்த்தீங்கன்னா சாதா என்சி தின்னர் ஊற்றக்கூடாது, A1 என்சி தின்னர் ஊற்றலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையவே இருக்குது ஏஷியனில், அதை நீங்கள் கொண்டு யூஸ் பண்ணலாம். இதனால தான் மிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கன்னில் அப்ளை பண்ணலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா துணியில் கூட அப்ளை பண்ணலாம், அல்லது டிசைன் வர மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷில் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எது வசதியோ அதுமாதிரி அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மெலன் மேனில் மேட் பாலிஷு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பில்லர், A1 மல்டி பர்ஃபார்மன்ஸ்ன்ற இந்த என்சி தின்னர், இது மூணு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் டோரை. நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தீனா டியூஷன் டோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் கிளிக் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான பெண்ணோட தொடர்ந்து கேஷ் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.